Headlines TV viewers NEL நிபுணர் சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவுல நம்ம புது வருடம் 2022 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். இவ்வளவு சீக்கிரம் இந்த வீடியோவை போடுறதுக்கு காரணம் நீங்க முன்கூட்டியே ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக திட்டமிட்டு அதற்கு தகுந்தாற் போல செய்து முடிக்கணும்ங்கற ஒரே காரணத்துக்காக தான். அதோட நடந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது சென்ற 2021 அப்படிங்கிறது வந்து நிறைய பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருந்திருக்கு. நம்ம இவ்வளோ நாள் வந்து என்னென்ன விஷயங்கள் செய்திருந்தோமோ அதற்கான பலன்கள் எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். எந்தெந்த விஷயத்தில் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருச்சு. இப்போ 2022 எப்படி இருக்க போகுது? போன வருஷம் மாதிரி அல்லது 2021 மாதிரி நமக்கு நிறைய சிரமங்களை கொடுத்துருமா அல்லது 2022 நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒளியேற்றி வைக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள், ஒரு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருப்பது நியாயம்தான். அந்த விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய அம்சத்தில் தான் இந்த வரக்கூடிய 2022 அப்படிங்கிறது இருக்கவே செய்யுது. ஆனால் இது எந்தெந்த எண்களுக்கு ரொம்ப அதிகப்படியான நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்குது, யாரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இருக்குது, இது எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். அது எப்படிங்க எல்லாருக்குமே வந்து நல்லா அமைஞ்சிருமா 2022 அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே எண்கணித ரீதியாக நம்ம பார்க்குறோம். கூடுதலாக ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் கிரக சுழற்சிகளும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அதுலேயும் குறிப்பாக இந்த வருடம் குரு பெயர்ச்சிக்கான எண்ணியல் பலன்கள் 2021 நவம்பர் துவங்கி அடுத்த நவம்பர் 2022 வரைக்குமே அவருடைய பெயர்ச்சிகள் 3 ராசி மண்டலங்களுக்குள்ளார போயிட்டு வரப்போகுது. இது உங்களுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ். அதாவது யாருக்கெல்லாம் வந்து சரியான பலன்கள் கிடைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் அப்பப்போ வந்து ஆறுதல் பரிசு மாதிரி அவங்களை காப்பாற்றி விடக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பெல்லாம் வந்து அடிக்கடி கிடைக்க போகுது. ஸோ எல்லாருக்குமே இதில் வந்து இந்த வருடம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைத்தே தீரும். இந்த ஒரு குட் நியூஸோட இந்த பலன்களை நான் சொல்ல ஆரம்பிக்க போகிறேன். வழக்கம் போல் ஒவ்வொரு எண்களுக்கும் அதனற்குரிய அந்த ராசியின் அடிப்படையிலையும் நீங்கள் பலன்கள் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்தந்த ராசிக்கான அமைப்பையும் சேர்த்து தான் நான் சொல்ல போகிறேன். இந்த பதிவை இறுதி வரைக்கும் கேளுங்க. உங்களுக்கான ஒரு சில இலவச பொது பலன்கள் வழங்குறதுக்கும் நான் தயாராக இருக்கேன். அதுவும் குறிப்பாக ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு நான் அந்த சப்போர்ட் ஆரம்பத்திலேருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு அந்த பலன்களை பெற்று ரொம்ப பயனடைந்ததாக எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. இது மேலும் தொடரும். இப்போது பலன்களுக்குள்ளார செல்வோம். 9, 18, 27 இது எல்லாமே செவ்வாய் கிரகத்திற்குரிய எண்கள்ங்க. இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் மேஷ ராசி மற்றும் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வருஷம் பொதுவாக உங்களுக்கு நற்பலன்களையே ஏற்படுத்தும்னாலும் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் காரியங்கள் நடக்கும். இந்த வருஷத்தின் கூட்டுத்தொகையே 2022ங்கிறது 6ஆம் இன் ஆதிக்கத்தில் வருது. இது உங்களுடைய எண்ணிற்கு பல வழிகளில் நன்மையை செய்யக்கூடிய ஒரு எண்ணுங்க 6ங்கிறது. ஸோ இந்த 6ஆம் எண் அப்படியே தலையில போட்டிங்கன்னா உங்களுடைய எண் மாதிரியே இது 9ஆம் எண் மாதிரியே தெரியும் அது. ஸோ செவ்வாய்க்கு அது வந்து நல்லது பண்ணக்கூடிய ஒரு வருட அமைப்பில் தான் இந்த எண்ணே உருவாயிருக்கு 6ஆம் எண் இந்த வருஷத்தோடைய நம்பர். ஸோ உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் எதிர்பார்த்து கிடைக்குமா அப்படின்னு ஏங்கி கிடந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும், நல்லது நடக்கும். ஆனால் ரொம்ப துரித கதியில் எனக்கு உடனே நடந்தணும், இப்போவே கிடச்சிடணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் டிலே ஆனாலும் ஒரு தரம் மிகுந்த ஒரு விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் நடக்கும். ஒரு மேரேஜ் அமையல, இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அல்லது நீங்கள் எதிர்பார்த்ததற்கும் மேலே ஒரு நல்ல ஒரு லைஃப் அமையும். அதே போல் ஒரு ஜாப் சேஞ்ச், ஒரு நல்ல ஒரு சேல்ரி இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இவ்வளோ நாள் அமையலை, இந்த வருஷம் பிறந்தும் பெருசாக ஒன்றும் மாற்றம் இல்லை அப்படின்னீங்கன்னா வருஷத்தின் பிற்பகுதிக்குள்ளார பார்த்தீங்கன்னா அது இந்த வருஷம் முடியறதுக்குள்ளார நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அல்லது அதற்கு மேற்பட்டே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது. ஏன்னா இந்த 2022 முடிகிற காலம்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவான டைரக்ஷனில் உங்கள் லைஃப் போக ஆரம்பிக்கும். 2023 இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த 2022 இரண்டாவது பாதி வாழ்க்கை, இரண்டாவது பாதி வருடம்ங்கிறது வந்து பெரிய அனுகூலங்களை உண்டு பண்ணக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்க போகுது. அதிலும் குறிப்பாக இந்த வருடத்தில் மார்ச், ஏப்ரல், ஜூன், டிசம்பர் இந்த மாதங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதங்களில் முக்கியமான விஷயங்களை நீங்கள் வந்து முன்னெடுங்க, பெரிய அளவுக்கு அது உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த வருடத்தில் நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னன்னா, இந்த வருடத்தோடைய முதல் பாதி அந்த 6 மாசத்துல வெரி ஹை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு வியாபாரத்தில் முடக்கிறதோ ஒரு ப்ராப்பர்ட்டியில் முடக்கிறதோ இதெல்லாம் செய்யக்கூடாது. அல்லது கையில் இருக்கக்கூடிய சேவிங்ஸை வச்சுட்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பொருள் ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆன்லைனில் வாங்குறது, ஆசைப்பட்டு உடனே வாங்கிறதுலாம் உங்களுக்கு வந்து பாதகத்தை உண்டு பண்ணும். கரெக்டான தேவைப்படுற நேரத்தில் அந்த பணம் உங்களுக்கு உபயோகப்படாமல் போயிடும். அல்லது நீங்கள் அடுத்தவர்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாக்கிடும். அதனால் இந்த விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. கண்டிப்பாக இந்த 2022 நற்பலன்கள் கொடுக்கறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கு, நீங்களாக போய் மாட்டிக்கக்கூடாது. அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தாலே இந்த வருஷத்தை ரொம்ப எளிதாக நீங்கள் கடந்துடலாம். அது பெண்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் இந்த வருடத்தின் பிற்பகுதியில் வந்து ஆடை ஆபரண சேர்க்கை, அதே போல் ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்றது, இது எல்லாமே கிடைக்க போகுது. இந்த வருஷத்தோடைய செகண்ட் ஹாஃபில் நெக்ஸ்ட் இயரை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கும்போது இது எல்லாமே தானாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே அமையும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் அது வரைக்கும் நிதானமாக மட்டும் இருக்கணும். இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தது வருஷ பலன்கள்னாலும் நீங்கள் லைஃப் லாங்குக்கும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை பற்றின முக்கியமான டிப்ஸை வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை நீங்கள் லைஃப் லாங்குக்கும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தந்த காலகட்டங்களில் நல்லதுங்கிறது நடந்து கொண்டே இருக்கும். இப்போ லக்கி டேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய 9, 18, 27 குறிப்பாக 9ஆம் தேதியும் 27ஆம் தேதிக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. அதன் பிறகு 3, 12, 21, 30, அதன் பிறகு 6, 15, 24 இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய நிகழ்வுகள் ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்ஸோடு நடக்கும். அடுத்தபடியாக உங்களுக்கான நிறங்கள் RGB அப்படின்னு சொல்லுவோம், ரெட், கிரீன், ப்ளூ. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த நிறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சிவப்பு நிறம், நீல நிறம், பச்சை நிறம், இந்த நிறங்கள் அடிப்படை கலர்கள். இதெல்லாமே இந்த நிறங்கள் எல்லாமே உங்களுக்கு பொருந்தும். ஸோ இந்த கலர்ஸை உபயோகப்படுத்துறதன் மூலமாகவும் உங்கள் மைண்டு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு மோட்டிவேட்டடாக இருப்பீங்க. இந்த நிறங்களை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொருந்தக்கூடிய திசை தெற்கு திசை, சவுத் டைரக்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றாக பொருந்தும். நீங்கள் இருக்கக்கூடிய வீடாகட்டும், ஆஃபீஸ் அமைந்திருக்கக்கூடிய உங்களுடைய பர்டிகுலராக உங்களுடைய இருக்கை, நீங்கள் சவுத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பொசிஷன்லாம் நீங்கள் அமைச்சிக்கலாம், உங்கள் கேபின்லாம் அமைச்சிக்கலாம். நீங்கள் உங்களுக்கான ஜெம் ஸ்டோன் பவளம் வந்து ரொம்ப வந்து பெரிதாக தோஷத்தை ஏற்படுத்திடாது. அதனால் இது நீங்கள் வந்து தாராளமாக வாங்கி அணியலாம். ஆனால் உங்களுக்கு பொருந்தக்கூடிய அந்த ஒரு வெயிட் அளவில் இந்த கல்லை வாங்கி நீங்கள் அணியும் பொழுது இதன் மூலமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது அனைத்துமே 2022 ஆங்கில புத்தாண்டிற்கான உங்களுக்கான பொது பலன்கள். இதில் குறிப்பாக ஒவ்வொரு மனிதருக்குமே உங்களுடைய பெயருங்கிறதனுடைய எண் ஒன்றாக இருக்கும். உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் வேற ஒரு எண் சம்பந்தப்படும். ஸோ இதனுடைய அடிப்படையிலையும் உங்களுக்கான பலன்களை நீங்கள் வந்து கவனமாக ஆராய்ந்து தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் வந்து கொடுக்கறதா இருக்கேன். எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வருது. சார் வந்து பொது பலன் இலவசமாக தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் எந்த அளவுக்கு பொருந்தியிருக்கு, உங்களுடைய பிறந்த தேதியின் அமைப்பு என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அமைப்பு என்ன, இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது இலவசமாக சொல்ல போகிறேன். இது ஒரு கன்சல்டேஷன், ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் மாதிரி. ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போனால் கூட அவர் டயக்னைஸ் பண்ணும்போது ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது கிடையாது. இதில் உங்களுடைய பிறந்த தேதி பற்றி, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் பற்றி, இது எந்த அளவுக்கு உங்களுடைய பெயர் என்னோட பொருந்தி இருக்குங்கிறத பற்றின முதல் தகவல்கள் நான் வந்து இலவசமாக நான் உங்களுக்கு தருவேன். இதற்கு எனக்கு தேவைப்படுறதெல்லாம் உங்களுடைய பிறந்த தேதி இனிஷியலோடு அனுப்பணும், அப்புறம் பெயர் இனிஷியலோடு அனுப்பணும். உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. அதை கமெண்ட்டில் போட்டுறாதீங்க. கமெண்ட்டில் போடும்போது என்னால் உடனடியாக பதிலும் அனுப்ப முடியறதில்ல, முடிந்தவரை அது நிறைய வந்து மிஸ் ஆகிடுது. ஸோ அது உங்களுக்கு பலன் தரவும் தராது. உங்களுக்கு இம்மிடியேட்டாக என் மூலமாக அந்த பொது பலன்கள் கிடைக்கணும்னா தயவுசெய்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க. அதே மாதிரி இதில் நிறைய பேர் வந்து பேர் அனுப்பும்போது பிறந்த தேதி அனுப்ப மாட்டேங்கிறாங்க. பிறந்த தேதி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பிறந்த தேதி தவறாக இருக்குன்னு சொல்லி அனுப்பும்போது கால நேரம் விரயம் ஆகுது. அவங்களுக்கு என்னால் செகண்ட் டைம் ரிப்ளை பண்ண முடியாமலும் போயிடுது. அதனால் ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் அனுப்பக்கூடிய தகவல்களை சரி பார்த்துட்டு, ஏன்னா உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதி தான் அனுப்ப போகிறீங்க, முடிந்தவரை மிஸ்டேக் இல்லாமல் அனுப்புங்க. அப்போ தான் என்னால் 3 நாட்களுக்குள்ளார பலன்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். 3 நாட்கள் தயவுசெய்து டைம் கொடுங்க. ஏன்னா நிறைய மெசேஜஸ் வர்றதுனால எனக்கு வந்து ஒர்க்லோடு ரொம்ப அதிகம். அதையும் மீறி நான் இதை வந்து ஒரு சேவையாக ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்காக நான் இதை செய்துக்கிட்டு இருக்கேன். இது நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு ஒரு 3 டேஸ்க்குள்ளார என்னுடைய ரிப்ளை எதிர்பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம். நன்றி.